உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. நான் என்ன கேக்குறேன், இந்த பொண்ணுங்கலாம் ஏன் இப்படி பண்ணணும்? உனக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கானா? நீ அழகா சொல்லு. இந்த பையனை பார்க்க கூட பார்க்காத, நீ பாட்டுக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க, ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நம்ப வச்சு கழுத்தறுக்கிறீங்க? அப்புறம் சுற்றிட்டு வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போகும்போதே எனக்கு வந்து ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து தயவுசெய்து என் மனசு வந்து ரெடின்னு சொல்கிற வரைக்கும் சொல்லாதீங்க, எனக்கு இதை என் பயமாக இருக்கா அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி வேண்டாம். தூங்கிட்டு நடுராத்திரி ஒரு 1:30 முழிக்கும் போது பார்க்குறான், தன் பக்கத்தில் படுத்திருந்த பொண்ணை காணும். ஐயோ, என்னதான் காணுமே அப்படின்னா, கட்டில் படுக்க சொல்கிறான், கட்டில் தான் படுக்கிறான். அப்போ இந்த பக்கம் திரும்பி படுக்கிறான் அவள் வந்து. ஏம்மா, நேற்று தான் அந்த பக்கம் படுத்தேன், இப்போ ஏன் இந்த பக்கம் படுக்கிறேன் அப்படின்னா, அவள் சொல்கிற, இல்லை இன்னைக்கு இந்த பக்கம் கழுத்து படிச்சிருச்சு. பிச்சுக்கலாம் போல இருக்குது அந்த பையனுக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இப்போ என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் என்னால் உன்னோட உடலுறவு கொண்டு, தாம்பத்திய உறவு கொண்டு என்னால் வாழ முடியாது. அது எப்படி சாத்தியம்? இவன்னா சுத்தமா உடஞ்சு சுக்கு நூறா போயிட்டான். நக்கீரனேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகர சுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவர்கள் வந்து அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. இன்றைக்கி யாரோட வழக்கு மேம்? இன்றைக்கி சுந்தரமூர்த்தின்னு ஒரு தம்பியை பற்றி நம்ம பேச போகிறோம். அம்மா, எப்படி இருக்குது வியூவர்ஸ் இந்த இதுக்கெல்லாம்? நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக உங்களுக்கு வர காலை பற்றி உங்களுக்கே தெரியும். இல்லை இல்லை, நிறைய ஆண்களை பற்றி சொல்கிறதுனால சம்டைம்ஸ் சில இடரல்கள் அதெல்லாம் இல்லை. முன்னாடி பெண்களை பற்றி சொன்னோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்களை பற்றி சொல்லுவோம், அப்படி திரும்பி பெண்களை பற்றி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுனால. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுந்தரமூர்த்தி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நல்ல ஒழுக்கமான நல்ல பையன், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு தேடும்போது மேட்ரிமோனியல் சைட்டில் ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, பாருப்பா இந்த இது பொருந்தி வரும்போல் நமக்கு தோணுது, நீ பாருன்னு. இல்லைப்பா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்க்குறேங்க. அவங்க வந்து பொண்ணை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க. நல்லா தான் அந்த பொண்ணு ஏதோ வேலைக்கு போகுது, சென்னையில் தான் இருக்குதான் எங்கேயோ. அதனால் சென்னையில் இருக்குதுன்னு சொன்ன உடனேயே, சரி பையனை வேணால் வந்து நம்ம வேலையை இங்கே, ஆனால் அந்த பையனுடைய கம்பெனியும் மெயின் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ஸோ ரெண்டு பேரும் இங்கே சேர்த்து வாழ வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்கா பொண்ணுன்னு நினச்சிட்டு அப்புறம் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, பார்த்தா பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்போது அந்த கோவிலில் தான் கொண்டு வந்து முதல் தடவை காட்டுறாங்க அந்த பொண்ணை. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். பையன் கொஞ்சம் கருப்பு, நானும் லட்சணமாக இருப்பான், பையன் கொஞ்சம் கருப்பு. அப்போ எனக்கெல்லாம் பிடிச்சிதான் இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி, அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பெண் பார்க்குற வைபவம், பெண் பார்க்கும் படலம், படலம் அது நடக்கும். அப்போது அந்த வீட்டுக்கு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு அவன் போகிறான். அவங்க வீட்லேயும் அவங்க மாமா மற்றவங்க எல்லாரும் வச்சு அவங்களும் வந்து முக்கியமாக அந்த முக்கியமான நெருங்கின சொந்தங்களை வச்சு பெண் பார்க்குறது நடக்குது. அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒருபோதும் எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வீங்களோ அது செய்யுங்க, இதுதான் எங்கள் பையனோடது. எல்லாம் வெளிப்படையாக உண்மையான விஷயத்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. இவ்வளோ தான் சம்பளம், பிடித்தம் போக இவ்வளோ தான் வரும், இவ்வளோ நல்லா இருக்கா, நாங்கள் யாரும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனம் இருக்க வேண்டியது தான், எந்த விதமான தொல்லை இல்லை, ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணையும் நாங்கள் வந்து முதலையே கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளையெல்லாம் வந்தாச்சு, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நல்ல குடும்பத்துலேருந்து மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் என்ன ஆகுது, நல்லபடியாக பண்ணணுங்கிறதுக்காக அதுக்குள்ளே இந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான். சரி அப்படின்னா, என்ன என்ன மாதிரி சாரீஸ் வேணும், என்ன வேணும் உனக்கு நீ சொல் அப்படின்னு கேட்குறான். ஏய், நானே வரேன், நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அவங்க அப்பா அம்மாட்ட இவன் சொல்கிறான், அம்மா அந்த பொண்ணு வர விரும்புதுமா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே போய் என்ன வேணுமோ, புடவைன்னா புடவை, என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்துட்டு நல்லா எடுக்கிறாங்க. நகை என்ன, நகை காதுக்கு ஒரு தோடு எடுக்கிறாங்க, கைக்கு ஒரு வளையல் எடுக்கிறாங்க,
ஒரு குட்டியாக ஒரு நெக்லஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா ஒரே பையன் அவங்களுக்கும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அதனால் சந்தோஷமாக செய்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட நல்லா பேசிக்கிறா, உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இந்த பாண்டி பஜாரில் அப்படியே போனாங்கன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்காக தான் எத்தனையோ கடைகள் இருக்குது, போய் உட்காந்துட்டு ஒரு டம்ளரில் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடித்தா அது ஒரு சந்தோஷம் தானேப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, குடிச்சாச்சு, வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் நிச்சயம் நடக்குது. நிச்சயத்தன்னைக்கு கூட அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா, மா இப்படி நில்லுங்க சார், நீங்கள் இப்படி நில்லுங்க, இப்படி அணைச்ச மாதிரி நில்லுங்க, முத்தம் வைக்கிற மாதிரி நில்லு, இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்ன்னு ஒன்று அது மாதிரி அந்த பையன் போய் சொல்கிறாங்க. அத்தனையும் பண்ணுது, அதுவும் சந்தோஷமாக பண்ணுது, சிரிக்குது. அப்போ இந்த வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேருமே, அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் பயங்கரமாக செட் ஆகிட்டாங்களே, நடந்து முடியுது. சரி, கல்யாணம் எங்க வைக்கிறது? அவங்க வந்து நீங்க தான் செலவு செய்யணும்னு கேட்கல, நீங்க தான் செலவு செய்யணும்னு கேட்கவே இல்லை. ஆனா இவங்க வந்து அவங்களால என்ன முடியுதோ அவங்க செய்யட்டும், மிச்சத்தை எல்லாம் போட்டு நம்ம பையனுக்கு நாம நல்லா செஞ்சோம். ஸோ எல்லாம் கொடுக்குறாங்க. கடைசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பணம் பத்தலை, கொஞ்சம் பணம் பத்தலைன்னு அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படின்னு அவங்க மாமா வந்து சொல்கிறார். அப்போ இந்த பையன், நீங்கள் போய் அப்பா அம்மாட்ட எல்லாம் இது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளோ வேணும்னு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் எடுத்து அவங்க மாமா கையில் கொடுத்து, நீங்கள் அவகிட்ட கொடுத்துருங்கோ, எதையுமே வெளியே காட்டிக்காதீங்க, நம்ம நல்லபடியாக, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், இங்கே காசு இருந்தா என்ன, அங்கே காசு இருந்தா என்ன, அந்த அளவுக்கு. ஏன்னா நல்லா சந்தோஷமாக தானே இருக்காங்க, வாழ்க்கை இல்லைங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அந்த பையனுக்கு. சரின்னு பண்ணுறாங்க, கல்யாணமும் நடந்துடுது. கல்யாணம் நடந்துட்டு அந்த பொண்ணு வந்து அம்மா வீட்டை விட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, மறு வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்படி மறு வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணும், ஹனிமூன் போகணும். ஹனிமூன் போகணும். இந்த கல்யாணத்தும் போதே கூட அதை சொல்ல மறந்துட்டேனே, கல்யாணத்தும் போது கூட இந்த புடவையெல்லாம் எடுப்பாங்க, கல்யாணத்துக்கு புடவை எடுப்பாங்க, கல்யாணத்துக்கு நகை எடுப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடகடையாக சுற்றி அந்த பொண்ணு அதுக்கு எது பிடிக்குதோ என்ன விலையிலையோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம். அன்னைக்கும் போய் உட்காந்து சாப்பிட்டு கதை பேசி அவங்க மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட அக்கா அக்கானு பேசுறது என்ன, அப்படியே அதாவது 2.5 கலந்து ஒன்றாகி நின்றது போல அப்படி ஒரு இது. பரவாயில்ல, இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு தம்பிக்கு நல்ல பொண்ணாக கிடச்சிருச்சு, குடும்பத்தை நல்லா அனுசரிக்குது. ஏன்னா ஒரே அக்கா தானே, அதனால் அந்த அக்காவுக்கும் ஒரு சந்தோஷம் வந்தால் தானே அந்த வீட்டில் நிம்மதியாக கல்யாணம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறதே எல்லாத்த விட இப்போ 50,000 பட்ஜெட் வச்சோன்னு வைங்களேன், அது 75,000 தான் நிற்கும். 75,000 பட்ஜெட் பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு இந்த பையன் கனவுகளில் மிதக்கிறான். ஏதாவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு என்னால் தூங்கவே முடியல, உங்களுக்கு மட்டுமா, எனக்குந்தான். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணர்வு ரெண்டு அதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நாம் நினைப்போம். சரிண்ணா, அன்னைக்கு வந்து எங்கே ஹலிமூன் போறீங்கன்னா, மால்தீவ்ஸ் போகலாம், மாலத்தீவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சரிண்ணா, உடனே எல்லாம் புக் பண்ணி கொடுத்து ரெண்டு பேருக்கும் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட்டில் அவங்களுக்கு ஒரு ரூமை புக் பண்ணி எல்லாம் அவ்வளோ அழகாக, இங்கேருந்து ட்ரிவாண்டத்துக்கு ஃப்ளைட்டில் போ, இங்கேருந்து ட்ரிவாண்டம் வரைக்கும் ஃப்ளைட்டில், அதுக்கப்புறம் போகணும் எல்லா இடத்துக்கும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி இவனுக்கான அது மனசு கொள்ளாத சந்தோஷம். ஐயோ, எங்கள் அப்பாவை காணுமே, எங்கேயோ போனார், இங்கே புறப்பட்டு ஹனிமூனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு இந்த பொண்ணு உடனடியாக ஃபோன் பண்ணுது. மாமா எங்கே இருக்கீங்க மாமா, நான் கிளம்பணும், ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு அவர் இருக்கிறார் மாமா, வாங்க மாமா சீக்கிரம். அடடடா, மாமனார் எப்படி ஓடி வராருங்கிறீங்க. வராங்க, வந்த உடனே காலில் விழுகிறாங்க. அப்போ இவன் வெளியே வரும்போது சொல்கிறார், தேங்க்யூ வெரி மச், நீ இல்லைன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா இந்த டைமில் வந்திருக்க மாட்டார். போகிறாங்க, அந்த காரில் போகும்போதே அவனுக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் போல் தோணுது, கொஞ்சம் கொஞ்சம் நகருதலோட. அப்புறம் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, ஏர்போர்ட்டில் இறங்கும்போது அல்லது பக்கத்தில் உட்காரும்போதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பொண்ணு கண்ணிலையும் பட்டாம்பூச்சி இருக்கிறதா தான் அவன் நினைக்கிறான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அங்கே போகிறாங்க, இறங்கி அழகாக ஒரு படகுல தான் கொஞ்சம் தூரத்துக்கு போய், அப்புறம் அந்த கடலுக்குள்ளே தானே ரெசார்ட், அதனால் அங்கே போகிறாங்க.
அப்போ போய் உள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு சரி வாங்க வெளியே போகலாம், போய் சாப்பிடலாம், பீச் வரமா அப்படி நடக்கிறாங்க. இவன் தன் கையை கோர்த்துக்கிட்டு அல்லது அணைச்சிட்டு எப்படி ஒரு புதுமண தம்பதிகள் இருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு நினைப்பு. யார் பார்த்தாலும் இவங்க நியூலி மேரிட் அப்படின்னு தெரியுது அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சுற்றிட்டு வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போகும்போதே எனக்கு வந்து ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து தயவுசெய்து என் மனசு வந்து ரெடின்னு சொல்கிற வரைக்கும் சொல்லாதீங்க, எனக்கு இதை என் பயமாக இருக்கா அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு. சரி ஆற்று வெள்ளமாக கொண்டு போயிடும், சொல்லுங்கள் கிணத்து தண்ணியை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பரவாயில்ல டயர்டாக இருந்தோம், ஏன்னா கல்யாணம் மறுவீடு வரிசையாக சடங்குகள் இருந்திருக்கு, நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பக்கத்துலையாவது படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்ருக்கான். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பக்கமாக திரும்பி படுக்கு. இவனுக்கு சந்தேகம், ஏன் இப்படி அப்படின்னு, இல்லைப்பா எனக்கு இந்த பக்கம் கழுத்து பிடிச்சிருக்குது அதனால தான், சரி தூங்கு. இவனுக்கும் சலிப்பு, கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும், எந்த ஆணுக்கும் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஏமாற்றத்தை தாண்டி சலிப்புனால் தூங்கிடுறான். தூங்கிட்டு நடுராத்திரி ஒரு 1:30 முழிக்கும் போது பார்க்குறான் தன் பக்கத்தில் படுத்திருந்த பொண்ணை காணும். ஐயோ என்னடா காணுமே அப்படின்னா பார்த்தா அந்த முன்னாடி சோஃபாவில் போய் அந்த பொண்ணு படுத்திருக்காள். அப்போ ஏன் இங்கே படுக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு அங்கே ரொம்ப நேரம் தூக்கமே வரல, இங்கே வந்து சோஃபாவில் படுத்தவுடனே எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, அதுதான். ஏய் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் இப்பா, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இவனும் நம்பிக்கையோடு உள்ளே வந்துடுறான். அன்றைக்கி அந்த பொழுது அப்படி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க. அப்போ சூரியோதயத்துக்கு ஹோட்டலில் ரூமில் இருக்கிறவங்கெல்லாம் எழுப்பியிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறான். சொல்லி ஏங்க நீங்கள் நியூலி வெட்டு, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை எப்படிங்க எழுப்புறது அப்படின்னு சொன்னோடனே இவ ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுக்கிறான். சரி அப்போ அந்த நினைப்பெல்லாம் இந்த பொண்ணுக்கு இருக்குதுன்னு இவன் நினைக்கிறான். அப்புறம் வராங்க, வெளியே போய் சுற்றுறாங்க. உங்களுக்கு அந்த கடைகள்லாம் டூரிஸ்ட்டுகளுக்குன்னு கடைகள் வச்சுருப்பாங்க, அது இதுவும் வாங்குறான். இவன் சந்தோஷமாக வாங்கித்தரான், ஐஸ்கிரீம் வேணுங்கிறான், இவன் வாங்கின ஐஸ்கிரீம் அவன் திங்கிறான். எவ்ரிதிங் வாஸ் வெரி 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 நார்மல். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி எடுத்துக்கிறாங்க, இப்படி நிமிந்து பார்க்குற மாதிரி அதை எல்லாம் ஓகே. எல்லாம் முடிஞ்சது மத்தியானம் சாப்பிட்டாங்க. சாயங்காலம் சாயங்காலம் ஆகும்போதே இல்லை எனக்கு நான் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறேன் அப்படின்னு. எதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறேன், கடலுக்கு வா, நான் உனக்கு ஸ்விம்மிங் சொல்லித்தரேன், எனக்கு கடலில் கூட நீச்சல் தெரியும், நானும் இந்த மாதிரி மலைத்தீவில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் அதனால் வான். சரின்னு அங்கே போய் கடலுக்குள்ளே போய் ஏறத்தாழ 2 மணி நேரம் நீச்சல் அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு உள்ளே போனவோ வரவே இல்லை. இவனுக்கு வேற பரவறங்குது மனசு, ஐயோ லேட் ஆகுது போகணும் ரூமுக்கு போகணும். அவனுடைய அர்ஜு ஒரு கணவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எதிர்பார்ப்பானோ அதுதானே. அதனால் சரின்னு அங்கே வந்தால் அன்னைக்கும் போய் கடல் குளிச்சுட்டு வந்திருக்கிறோம், போய் குளிச்சுட்டு வரான். இன்றைக்கே எனக்கு டயர்டாக இருக்குது. ஓகே சேம், இவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியல, இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. காலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டு நைட்டு மட்டும் அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தம். இருந்தாலும் 1 நிமிஷம் வெளியே போய் நின்றுட்டு அவங்க அக்காவை கூப்பிட்றான். அக்கா என்னன்னு தெரியல, டேய் தம்பி சந்தோஷமாக இருந்தா, நேற்றெல்லாம் நீ கூப்பிடவே இல்லை, என்னடா புது பொண்டாட்டி மோகமா அப்படின்னு அவங்க அக்கா கிண்டல் பண்ணுறாங்க. அட நீ வேற அக்கா நேற்று டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாக்கான்னு. இவங்க வந்து அக்காவும் தம்பியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லா விஷயத்தையும் பரிமாறிக்கிறேன். இருக்குண்டா எவ்வளோ நம்ம ஊர் கல்யாணம் எல்லாம் எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல, அவளுக்கு சலிப்பு இருக்கும் விடு, கொஞ்ச நாள் இரு ஒன்றும் ஆகிடாது அப்படிங்கிறான். இன்றைக்கும் பாருக்கா இன்றைக்கும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்கிறான். ஏண்டா நீ எதுக்கு அவசரப்படுற தம்பி, ஒன்றும் இல்லை நான் வேணால் பேசட்டுமா அப்படின்னு அந்த அக்கா கேட்குது. இல்லைக்கா நீ பேசாத அப்படின்னு சொல்லு. ஆனாலும் உங்கள் அக்காவுக்கு பையன் முகம் ஆடிடுச்சேன்னு ஒரு வருத்தம். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, இந்த அக்கா ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்னம்மா நேற்று தான் டயர்டாக போயிடுச்சு, இன்றைக்காவது டயர்டு இல்லாமல் இருக்கியா அப்படின்னு அந்த அம்மனை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேற்று நம்ம ரூமில் டயர்டுன்னு புருஷங்கிட்ட சொன்னது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, நேராக வந்து நீ எப்படி உங்கள் அக்கா கிட்ட சொல்லலாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததை, நீ சொல்லியிருக்க கூடாது எனக்கு இது பிடிக்கலை வந்து, இட் இஸ் ரொம்ப வந்து ஒரு க்ளோஸான ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே உள்ள அந்தரங்கமான ஒரு விஷயத்தை நீ போய் அவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் எனக்கு இவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் திரும்பி படுத்துக்கிறான். கட்டில் படுக்க சொல்கிறான், கட்டில் தான் படுக்கிறான். அப்போ இந்த பக்கம் திரும்பி படுக்கிற அவள் வந்து, ஏம்மா நேற்று தான் அந்த பக்கம் படுத்த இப்போ ஏன் இந்த பக்கம் படுக்கிற அப்படின்னா, அவள் சொல்கிற இல்லை இன்னைக்கு இந்த பக்கம் கழுத்து பிடிச்சிருச்சு. பிச்சுக்கலாம் போல இருக்குது அந்த பையனுக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. சரி இப்போவாது ராத்திரியில் எழுந்திரிச்சு போகாமல் இங்கேயே படு. அவங்க 3 நாளைக்கு ஏதோ 3 நாளோ 4 நாளோ புக் பண்ணியிருக்காங்க. 4வது நாள் நைட்டு அவங்க கிளம்பணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து இது தான் த சேம் மாதிரி தான்.
பகலெல்லாம் வந்து ரெண்டு பேரும் உல்லாச பறவைகளாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு காட்டிக்கிறான். நைட்டு வரும்போது ஷீ இஸ் நாட் ரெடி. அப்போது சொல்கிறா, என்னால் வந்து முடியாது. ஏன் முடியாது? இவன் வந்து, நான் வந்து ஏற்கனவே நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போதே என்னோடய கலிகோர்த்தனை வந்து நான் லவ் பண்ணேன். இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை அந்த பையன்கிட்ட கூட இவன் பேசியிருக்கான். பேசின போது இவன் சொல்லியிருக்கா, இந்த பாரு நீ வந்து அப்போ ஏதோ இருந்தால் பரவாயில்ல, நீ அந்த பையனை விட்டுட்டியான்னு மட்டும் சொல்லு, நீ அவனும் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம இதை பேசலாம். இந்த முக்கியமான விஷயம் நான் விடுபட்டு போயிடுச்சு இப்போ சொல்கிறேன். அவள் சொல்கிறா, அதெல்லாம் நான் விட்டுட்டேன், அதனால தானே பொண்ணு பார்க்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தான். அதுக்கப்புறம் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். இவன் அதை சுத்தமாக மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டான். எந்த சந்தேகமும் இந்த பையனுக்கு வரவே இல்லை. அப்போது இந்த பொண்ணு அந்த மூணாவது நாள் சொல்கிறாள், இல்லை நான் உங்ககிட்ட சொன்னது பொய்யே, எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க, அதனால் நீ நாங்கள் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நான் அதனால தான் நான் வந்து உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நீ பேசுனதும் வந்து ரீசனபிளாக நீ பேசின, ஏன்னா மற்றவன விட்டுட்டு போய் இருப்பான், நீ உடனே என்ன சொன்ன, நீ அவனை விட்டுட்டியா, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா, நீயும் நானும் புதுசாக பழசையெல்லாம் மறந்துட்டு வாழ்கிற மாதிரி உன்னால் வாழ முடியுமான்னு கேட்டேன், நான் எஸ் என்ன, அதனால் நான் நம்பிக்கையோடு நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். எதுக்கு நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இல்லைங்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இதுவே எதுக்குன்னா எங்கள் அப்பா அம்மாவை, எங்கள் அம்மா வந்து நான் தற்கொலை பண்ணிக்கேங்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அதுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால் இந்த சூழ்நிலையில் என்னால் முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதுக்காக சொன்னேன். இப்போ என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் என்னால் உன்னோட உடலுறவு கொண்டு தாம்பத்திய உறவு கொண்டு என்னால் வாழ முடியாது. அது எப்படி சாத்தியமா? இவனா சுத்தமாக உடஞ்சி சுக்கு நூறாக போயிட்டான். அவனால் அவன் முகம் ஏற்கனவே கருப்பேன், அவன் சுத்தமாக கருத்து போயிடுச்சுமே, எப்படி இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறா, நான் இங்கேருந்து கிளம்பி நான் பெங்களூர் போகிறேன். எதுக்குமா பெங்களூர் போகிறேன், நம்ம ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நேராக நம்ம ஊருக்கு தானே போகணும், நீ ஏன் அங்கே போகிற? இல்லை எனக்கு பெங்களூரில் என்னோடய வேலை இருக்குது, அந்த வேலையை நான் முடிச்சுட்டு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ப்ராஜெக்டுக்காக அனுப்புகிறாங்க, அதனால் அதை முடிச்சுட்டு நான் திரும்ப இங்கே வந்துடுறேன், நான் உங்களோட தானே இருக்கேன், உங்களை விட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா. இவன் வந்து இவனுக்கு சுத்தமாக வந்து மனசு கெட்டு போயிடுச்சு. இவன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ இப்போ பெங்களூர் போகக்கூடாது, நீ என்னோட வந்த, அதனால் நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன், நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ, இப்போ வந்து நீ வந்து தான் ஆகணும், நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன், இல்லை வா நானும் டிக்கெட்டை போடுறேன், நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போகலாம், நீங்கள் வர வேண்டாம், நானே போய்ப்பேன், நீ எப்படி போவே? நான் நேத்தே வந்து லேப்டாப் இருந்தது இல்லையா, அதை வச்சு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்போது ஒரு புருஷன் இருக்கும்போதே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு அவனுக்கு கேட்டவுடனே ரொம்ப மனசு நொந்து போச்சு. அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணி அவங்க மாமாவை கூப்பிட்டான். அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறா, உள்ளே போயிட்டு வர்றதுக்காக போகிறாள். அதுக்குள்ளே இவன் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நடக்குது, என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, நான் கட்டாயமாக வந்து நீ பெங்களூர் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன், ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் நான், அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ சரி, அதே மாதிரி சமாதானமாக பேசிட்டு நீ அங்கே போயிட்டு எங்கேயாவது போ, நான் இப்போதைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி வந்துடுங்க தம்பின்றாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கும் இவன் சொல்லிடுறான். ஸோ அங்கே ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து அவங்க ஊருக்கு ஃப்ளைட்டு ஏறி இறங்குற இடத்துலையே அந்த பொண்ணு வந்து, சரி தான் வந்துட்டோம்ல, இப்போவாது நீ விட என்ன அப்படின்னு, இல்லை இல்லை நீ வா, பசிக்குது எனக்கு சாப்பிடணும், இப்போ உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்கு, இவன் ஆறி போனதையெல்லாம் உள்ளே வச்சுருப்பான், முடியாது நீ வாங்க, நீ வாங்க, நம்ம வாசலில் நல்ல கடை இருக்கு, உனக்கு தெரியும்ல சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அந்த பொண்ணு அதை நம்பி அவள் வர்றா. வரும்போது தான் வெளியே வந்து சங்கீதா கிட்ட திரும்பும்போது பார்க்குறா அவங்க மாமா நிற்கிறார். பொண்ணோட அப்பா, பொண்ணோட அப்பாவா? ஓ, பொண்ணோட தாய்மாமன் நிற்கிறார். பொண்ணோட தாய்மாமன், ஓகே. அப்புறம் இன்னும் திரும்பி ஓடுறதுக்கு வரா, பார்த்தா அதுக்குள்ள அவங்க அம்மா, இந்த பையனுடைய அக்கா, அப்பா அம்மா எல்லாரும் வந்து சூழ்ந்துக்கிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பையன் என்ன பண்ணுவான்? நேராக அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவோட போகிறான். போனால் அந்த பொண்ணு உன்னோட நான் வரமாட்டேன், உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லு.
இவங்க எல்லாம் போய் சமாதானம் பண்ணுறாங்க, அம்மாவும் அவங்க மாமா எல்லாரும் ஒன்றும் நடக்கிறது இல்லை. வேறு வழி இல்லாமல் இவன் இந்த பையன் நம்ம சுந்தரமூர்த்தி அவ்வளவு வேதனையோடு ஆஸ் எ ஜென்டில்மேன் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு, அப்பா வாங்க நம்ம பொறுப்படலாம், அம்மா நீங்கள் சமாதானப்படுத்துங்க, சரி பண்ணி அனுப்புங்க. இப்போ கூட நான் என் மனசில் ஒரு பெரிய இது இல்லை, அவள் ஒழுங்காக வந்து என்னோடய வாழ்கிறதா இருந்தால் நான் வச்சு வாழறேன், இப்போவும் நான் ரெடியாக இருக்கேன். இது வரைக்கும் எங்களுக்குள்ள வாழ்க்கையே ஆரம்பிக்கலை, அத்தனைக்கு பிறகு நீங்களும் வந்து தனியாக இருந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்கள் பொண்ணு வந்து சரின்னு சொல்லி அனுப்பிச்சுன்னா வாங்க. அந்த பொண்ணு வரவே மாட்டேன்னு நினச்சிங்க. இந்த பையன் சொன்னான், நீ வா நம்ம சென்னையில் போய் கொடுத்தனே இருக்கலாம், நீ ஏற்கனவே இருந்துடும் அங்கேயே உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில், எதுக்கும் வரமாட்டேன்னு நினச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த தம்பி வந்து என்னை பார்த்தாரு, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாம்பத்தியமே நடக்காத போது கல்யாணம் செல்லாதுன்னு நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே ஒரு வழக்கை போட்டோம் நீதிமன்றத்தில், ஃபேமிலி கோர்ட்டில் நாங்கள் போட்டோம். அந்த பொண்ணுக்கு நோட்டீஸ் அனுப்பினோம், அந்த பொண்ணு நோட்டீஸ் வாங்குச்சு ஆனால் வரலை. ஆனாலும் நாங்கள் என்னென்னா, நாங்கள் 2,500,000 கொடுத்துருக்கோம் கல்யாண செலவே, இந்த பையனவங்க 15,000,000 செஞ்சுருக்காங்க, அதுக்கான பில்லெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு இடைமனு போட்டிருந்தோம். அந்த இடைமனுக்கு அவங்க வரலைன்னா அவங்களுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆகும்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி நமக்கு உத்தரவாயிடும். 15+ ஒரு 2.5 கடன் கொடுத்துருக்காங்க, அதனால் 17,50,000 கொடுக்கணும். அதெல்லாம் போட்ட பிறகு தான் நீங்கள் இதை முடிச்சுக்கோங்கன்னு அவங்க மாமா வந்து நான் பேசி முடிச்சு விடுறேன், உங்களுக்கு அந்த பணமெல்லாம் வாங்கித்தரேன். எல்லாம் பஞ்சாயத்து ரொம்ப அழகாக தான் பேசினாங்க, பேசி நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன்னு சொல்லி பொறுப்பேற்றுட்டு, நான் ஆச்சு, நான் தானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணது, நான் அவங்க அப்பாவுக்கு சமம், அதனால் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் கன்சென்டில் போட்டு டைவர்ஸை வாங்கி கொடுங்க, நாங்கள் பார்த்து அவங்களோட பேசி அந்த நாங்கள் காசை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்படி தான் இந்த வழக்கு முடிஞ்சது. ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சது வந்து இல்ல, யாராவது ரொம்ப சோகமா முடிஞ்சது, ரொம்ப சோகம். அந்த பையனுடைய நினைப்பை நினைச்சு பாருங்க, இன்னொரு பொண்ணு வந்து உண்மையிலேயே அப்படி அன்பா இருந்தா கூட அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தானே இருக்கும், ஐயோ இந்த பொண்ணும் நம்மளை கவுத்துருமோ அப்படின்னு இருக்கும். ஒரு மிரட்சியோடவே தான் அவனுடைய திருமண வாழ்க்கையை அணுக வேண்டி இருக்கும். நான் என்ன கேட்கறேன், இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணணும்? உனக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கானா, நீ அழகா சொல்லு. இந்த பையனை பார்க்க கூட பார்க்காத, நீ பாட்டுக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு உற்றமெல்லாம் கூடி சுற்றமெல்லாம் கூடி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இத்தனை பணம் செலவழித்து யாரை ஏமாத்த இந்த நாடகம் அப்படின்னா, அந்த ஊர்லேருந்து அந்த பொண்ணால் தப்பிக்க முடியாது. அதனால கல்யாணம் மாலத்தீவு வந்த போதே பிளான் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு வந்திருக்கான் டிக்கெட்டை போட்டு. அப்புறம்தான் தெரிஞ்சது பெங்களூர்ல தான் அவளுடைய முன்னாள் காதலன் வேலையில இருக்கான், அதனாலதான் அங்க போகணும், அங்க போகணும் அப்படின்னு சொல்லு. ஏமாத்த வேண்டாமே, நமக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா ஒதுங்கிடலாம், ஒதுங்கிடலாமே. ரெண்டு பேரும் ஒதுங்கிட்டா நிம்மதியான வாழ்க்கை இருக்கும்ல, அதுதான் நான் சொல்லக்கூடியது. இது ஆண்களுக்கும் நடக்குது பெண்களுக்கும் நடக்கிறது, ஆனா ஏமாத்த வேண்டாங்கிறது பொதுவான விஷயமா நான் இதை சொல்ல விரும்புறேன். கடைசியில் சரியா சுந்தரமூர்த்தி வாழ்க்கை ஆரம்பத்தில் சுபமாக ஆரம்பித்து கடைசியில் சோகமாக முடிஞ்சிருச்சு. ஆமாம், இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.